हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल सर्वेश ब्लॉगर இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃபயரி சிக்கன் இந்த ஃபயரி சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால எல்லாரும் உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் எடுத்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் தேவையான அளவுக்கு உப்பு இதையெல்லாம் சிக்கன்ல நல்லா mix பண்ணி சிக்கனை மேக்னேட் பண்ணிருங்க நாங்க 1 கிலோ சிக்கனுக்கு 3 தக்காளி 3 வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துறோம் நீங்க உங்க சிக்கன் குவாண்டிட்டியை பொறுத்து ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் garlic வாட்டரியும் லெமனியும் mix பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்ட்டா 6 டேபிள்ஸ்பூன் தயிரையும் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கோகனட் ஆயிலையும் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு chili flakes-ஐயும் எடுத்துக்கோங்க இது எங்க ஃபார்ம் chili-னால 8 chili போட்டுறோம் இதுவே நீங்க ஷாப்ல வாங்குற chili இருந்தா 16 chili போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் oil-ல ஜிஞ்சர் garlic paste போட்டு நல்ல golden brown ஆகற வரைக்கும் fry பண்ணிக்கோங்க நல்லா fry பண்ணதுக்கு அப்புறம் நம்ம marinate பண்ண chicken-ஐயும் உள்ள போட்டுருங்க स्टव मीडियम फ्लेम और 10 मिनट्स வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு செப்பரேட் பவுல்ல மாத்திக்கோங்க ஒரு கடாயில oil போட்டு கொஞ்சம் கடுகு ஹியூமன் சீட்ஸ் chili flakes போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் உள்ள ஆனியன் ஆட் பண்ணி நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு salt-உம் ஆட் பண்ணிக்கோங்க जिंजर गार्लिक पेस्ट यूं ऐड पनी कोंगे। टू मिनट्स कलचे नमक कट पनी हुए चे टोमेटो वे उल्ला ऐड पनी ला। इंदा मरे गोल्डन ब्राउन कलर ला वारा वारी को नल्ला मिक्स पनी उठ कोंगे। टोमेटो आनियन स्मैशी कंसिस्टेंसी वंदो नम साटे पड़ चिकन आड पड़ा चिकन आड पड़को कुछ वाटर आड पड़को जिंजर गार्लिक एसेंस लेमनो एसेंस मिक्स पड़ी आड पड़को चिकन मीडियम फ्लेम ले और 15 मिनट्स क्लोज पनी वेचिरुंगे 15 मिनट्स के अपरों वाटर ले रिड्यूस आई ग्रेवी कंसिस्टेंसी ले इरुकों इन्द कंसिस्टेंसी ले इरुकं बोदु 4 टेबलस्पून चिल्ली पाउडर आड पनी कोंगे அதுக்கு அப்புறம் 6 டேபிள்ஸ்பூன் கர்டியும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க சிக்கனை மீடியம் फ्लेம்ல 5 मिनट्स mix பண்ணி விட்டுட்டே இருங்க இதுக்கு அப்புறம் வாட்டர்ல அப்சர்வ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் நம்ம ஸ்பைசியான ஃபயரி சிக்கன் ரெடி இந்த ஃபயரி சிக்கனை சாப்பிறதுக்கு ரொம்ப ஸ்பைசியாவும் டேஸ்டாவும் இருந்தது மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம இந்த வீடியோவை Subscribe லைக் ஷேர் பண்ணுங்க
நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.